அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லெட் சேல் வித் தாரா. இந்த சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவோட இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சேனலில் வந்து ஃப்ரீயாக பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வாட்ஸ்அப் ரீசெல்லிங் டிப்ஸ், டீலர்ஸ், ஹோல்சேலர் காண்டாக்ட், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, வந்து நார்மலாக வந்து பியூட்டிஷியன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து ஆல்ரெடி 7 கிளாஸ் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்தாச்சு. ஸோ இது இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து 7 கிளாஸஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேல இந்த கிளாஸ் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ வீட்லேயே வந்து பியூட்டி பார்லர் வைக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து பார்லர் வந்து வெளியில் ஓப்பன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்லர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் அன்றைக்கி அப்டேட்டே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னா என்ன, எதை பற்றின ஒரு ஸ்டடி, அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு பியூட்டிஷியன் அப்படின்னா ஒரு பர்சனோட அவங்களோட அப்பியரன்ஸ், அதாவது அவங்களோட தோற்றத்தை வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட் மூலயமாவோ அல்லது ப்ராடக்ட் மூலயமாவோ தெரப்பீஸ் மூலயமாவோ வந்து எப்படி வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து இன்னும் அழகாக்கலாம், இன்னும் வந்து மெருகேற்றலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து பியூட்டிஷியன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பியூட்டிஷியனுக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து மேக்கப் போட தெரிஞ்சாலே அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. பியூட்டிஷியன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக ஸ்கின்னை பற்றின ட்ரீட்மெண்ட்டு, இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்லி மேக்கப் பண்ண மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பர்சனுக்கு என்ன மாதிரி மேக்கப் பண்ணால் அது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், எந்த மாதிரி மேக்கப் பண்ணணும், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி மேக்கப் ஓரியன்டாக வந்து தெரிஞ்சுக்கிறவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஷியனோட ரோல் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களோட மெயின் ரோல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து ஹேர் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ரிமூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்கின் கேர் தெரப்பீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனுக்கு வந்து ஒன் டைப் ஆஃப் வந்து டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கும் அதே டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்டடான ஸ்கின் கேர் தெரப்பீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமர் அல்லது கிளைண்ட்டை வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான பியூட்டி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹேர் ஸ்டைலிங்காக இருக்கலாம், மேக்கப் இருக்கலாம், ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, கட்டிங், ஹேர் கட்டிங், ஹேர் ஸ்டைலிங், ஹேர் கலரிங் அண்ட் மசாஜ் ட்ரீட்மெண்ட், மசாஜ் தெரப்பி, ஸ்பா தெரப்பி அண்ட் வந்து மேக்கப் போடுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியல் பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய நெயில் ஆர்ட், இந்தமாதிரி நிறைய வந்து ப்ராசஸ் பற்றி வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பியூட்டிஷியனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் நார்மலாக ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பியூட்டிஷியனாக என்ன, மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஷியனுங்கிறவங்க வந்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணவங்க கிடையாது. ஸோ இப்போ பியூட்டிஷியனுங்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனல். ஸோ அவங்க வந்து நிறைய விதமான சர்டிஃபிகேட் கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ் வந்து நிறைய வந்து படிச்சிருக்கலாம். அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் மட்டுமே கூட அவங்க வந்து பெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து ஒரு பியூட்டிஷியனுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட் இன் பியூட்டி கல்ச்சர் வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ்டு டிப்ளமா இன் காஸ்மெட்டாலஜி அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இன் ஹேர் ட்ரெஸ்ஸிங், ஸ்பா தெரப்பி, டிப்ளமா இன் காஸ்மெட்டாலஜி, இந்த மாதிரி நிறைய விதமான கோர்சஸ், எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து ஒரு பியூட்டிஷியனுக்கு இருக்குது.
ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு பியூட்டிஷியன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு ஒரு டிப்ளமா படித்தாலே அவங்க பியூட்டிஷியன் கிடையாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் நிறைய விதமான க்ரைட்டீரியாவில் வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாம் தான் வந்து இந்த மாதிரி டிப்ளமா கோர்ஸஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் நிறையவே இருக்குது. பியூட்டிஷியனுங்கிறவங்க பேசிக்காக வந்து நான் இது வரைக்கும் ரோல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதெல்லாமே கற்றுப்பாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக இப்போ எப்படி ஒரு டாக்டர் வந்து டென்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, பட் அவங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான், பட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் அவங்க ரன் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பியூட்டிஷியனையும், பியூட்டிஷியனுங்கிறவங்க ஒரு ஃபீல்டு, அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல். ஸோ அவங்க வந்து அவங்களுக்குன்னு நிறைய வந்து ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ வந்து காஸ்மெட்டாலஜியில் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேர் ட்ரெஸ்ஸிங் அல்லது ஹேர் ஸ்டைலிங் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வே வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்காக பியூட்டிஷியன் படித்தாலே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ அது இல்லாமல் இன்னும் வந்து நான் வந்து இன்னும் டீப்பாக கற்றுக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேர் வந்து மேக்கப் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ அதில் அதில் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்னும் ஃபர்தராக வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து எங்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கோர்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், MUA அப்படின்னா வந்து சில பேருக்கு என்னென்னு தெரியாது, இது நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கக்குள்ளே இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. MUA அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட், அதோட அப்ரிவேஷன் வந்து MUA. இது வந்து நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த அப்ரிவேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது கூட தெரியாமல் ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது வந்து படித்ததுக்கான ஒரு வர்த்தபிலே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு விஷயம், இது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரியே கிளாஸ் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பியூட்டிஷியனுக்கும் ஒரு பியூட்டி தெரப்பிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் பார்ப்போம். ஸோ பியூட்டிஷியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக வந்து பியூட்டி ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க, அதாவது ஃபேஷியல் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளீச் பண்ணுறதா இருக்கட்டும், அது வேக்ஸிங் பண்ணுறது, த்ரெட்டிங், மெனிக்யூர், பெடிக்யூர், இந்த மாதிரி பேசிக்கான வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து பியூட்டிஷியன். இதே பியூட்டி தெரப்பிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதாவது மசாஜ், ஃபேஷியல், பாடி எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட், அதாவது பாடியில் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு சம் ரேஷஸ் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து பியூட்டிஷியனால் வந்து க்யூர் பண்ண முடியாது. பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பியூட்டிஷியனுங்கிறவங்களும் ஸ்கின்ல எதனால் இது வந்துச்சு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு லைசன்ஸ் வந்து யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி தெரப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், அதாவது காஸ்மெட்டாலஜிஸ்ட் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த லைசன்ஸ் வந்து இருக்கும், அதாவது அதை அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதை அதை பற்றி லேர்ன் பண்ணிப்பாங்க. இது பியூட்டிஷியன் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அதாவது எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ பியூட்டிஷியன் அப்படின்னால எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு வந்து கிடையாது. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பியூட்டிஷியன் ஆகிறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அதாவது என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்மெட்டாலஜி சர்டிஃபிகேட் வந்து அதாவது அந்த ஃபீல்டில் உள்ள ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து காஸ்மெட்டாலஜி ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் ஒரு லைசன்ஸ் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கின் கேர் தெரப்பிஸ்ட் பற்றின ஒரு நாலேஜ் வந்து கம்ப்ளீட் நாலேஜ் வந்து பியூட்டிஷியனுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ரிமூவல் டெக்னிக்ஸ் அதாவது பியூட்டி ப்ராடக்ட்டு அந்த கரண்ட் ட்ரெண்டில் உள்ள என்னென்ன ப்ராடக்ட் பார்த்தினா ஒரு நாலேஜ் வந்து பியூட்டிஷியனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதை இன்னும் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நார்மலாக சர்டிஃபிகேட் வச்சு நிறைய பேர் கேட்குறீங்க, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியுமா, அது ப்ரைவேட் சர்டிஃபிகேட் வச்சு பேரல் ஓப்பன் பண்ணாமல் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்காக நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ஷாலாக உங்களுக்கு வீடியோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன், சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்குன்னே சொல்லிட்டு அதை பற்றி கிளாரிஃபை பண்ணுற மாதிரியே ஒரு வீடியோ வந்து நான் இன்ஷாலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பியூட்டி தெரப்பிஸ்ட்னா யார், பியூட்டிஷியன் அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காஸ்மெட்டாலஜி. காஸ்மெட்டாலஜினா ஒன்றும் இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பியூட்டி ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்க்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், மாதிரி எல்லா விஷயமே வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து காஸ்மெட்டாலஜி ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரில் வந்து அது யாருக்கு பர்ஃபார்ம் பண்ணும், அது எந்த நேரத்தில் பர்ஃபார்ம் பண்ணும், எவ்வளோ மினிட்ஸ் மாதிரி நிறைய விஷயம் வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கவங்க பேர் வந்து காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சம் ஸ்பெசிஃபிக் தெரப்பீஸ்லேயும் சரி ட்ரீட்மெண்ட்லேயும் சரி
எல்லா விதத்துலேயும் வந்து இவங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் வந்து இருக்கும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் பேஸ்டாகவும் சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஓரியன்ட் தெரப்பீஸ் அதுக்கு ரிலேட்டடாகவும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எல்லா விதமான நாலேஜ் வந்து ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பியூட்டிஷியனுக்கும் காஸ்மெட்டாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு சொன்னாலே போதும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ பியூட்டிஷியன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது, பெடிக்யூர், மெனிக்யூர், அதர் பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வந்து பியூட்டிஷியன்ஸ் இருக்குது. பட் காஸ்மெட்டாலஜி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த டெக்னிக்ஸே வந்து எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டாலஜின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீப்புளுக்கு வந்து காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடாகவும் சரி அல்லது அதர் பியூட்டி ட்ரீட்மெண்ட் பற்றியும் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த காஸ்மெட்டாலஜிஸ்ட்க்கு வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்கள் பியூட்டிஷியனுங்கிறவங்க வந்து ஒரு பர்சனை வந்து அழகாக ஆக்கிறதுக்கு வந்து என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. பட் காஸ்மெட்டாலஜிங்கிறவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் வந்து அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் தான். ஸோ இதுக்காக வந்து நிறைய சர்டிஃபிகேட்டட் கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஓரளவுக்கு பியூட்டிஷியனோட ஒர்க் என்னென்னு, காஸ்மெட்டாலஜிஸ்ட் ஒர்க் என்ன, அண்ட் பியூட்டி தெரப்பிஸ்டோட ஒர்க் என்ன, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட்டும் அண்ட் பியூட்டி தெரப்பிஸ்ட்டுங்கிறவங்க ஆல்மோஸ்ட் வந்து சேம் தான். ஓகே, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிட்டால் போதும். இந்த உங்கள் பியூட்டிஷியன் உள்ள பார்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதே வந்து வீட்டில் ஹோம் பார்லர் வந்து வைக்கணும்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமே தேவையே இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து பியூட்டிஷியனுக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், வீட்டில் வந்து அழகாக ஹோம் பார்லர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த விதமான லைசன்ஸு, அதாவது எல்ஐபி லைசன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் பேசிக் முடிச்சிருக்கீங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். அதாவது இந்த சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் வந்து யாராச்சும் உங்கள் கஸ்டமர் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பேசிக் கோர்ஸோட முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃப்காக கூட வந்து அது உங்களுக்காக வந்து யூஸ் ஆகும். ஸோ பேசிக் சர்டிஃபிகேட் நீங்கள் முடித்தாலே போதும், அழகாக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து வீட்டிலேருந்து மினி பார்லர் ஓப்பன் பண்ணலாம். இது எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது. இதே வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில், அதாவது உங்கள் ஏரியாவில் வந்து நீங்கள் பார்லர் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டாலஜிஸ்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லையாக இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் காஸ்மெட்டாலஜி ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் ஒரு டிப்ளமா கோர்ஸாக இருக்கலாம் அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெளியில் பார்லர் வைக்கிறதுக்கான லைசன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, இதுக்கும் நான் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன கேட்க போனால், நீங்கள் வீட்டில் ஹோம் பார்லர் வந்து பேசிக்காக வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி வீட்டில் பார்லர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த பார்லர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பட்ஜெட்லாம் பண்ண தேவையே இல்லை. மந்த்லி ஒரு 1000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அழகாக உங்கள் பார்லருக்கு தேவை எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கிருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பியூட்டிஷியனாக என்னங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷன், என்னென்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது, இதை பற்றி தான் வந்து நான் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கான சிலபஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இனிமேல் வந்து ஃபர்தர் கிளாஸஸுக்கும் சரி, ஃபர்தர் வீடியோஸ்க்கு சரி, மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்னோடய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸ் பற்றியும் இந்த சேனல் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.